வணக்கம் அனைவருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நெத்திலி மீன் தொக்கு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளானது, அதே மாதிரி எதுவுமே அரைச்சி ஊற்றாமல் தான் வைக்க போகிறோம். வீட்டு மிளகா அப்படி மட்டும்தான். நான் வந்து அரை கிலோ நெத்திலி மீன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பொதுவாக மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதுலேயும் நெத்திலி மீனுக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். ஆயில் காஞ்சதும் கடுகு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன வெங்காயம் 50 கிராம் வெட்டி வச்சுருப்பேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வெட்டினாலும் வெட்டலாம், இல்லையா நீங்கள் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பொதுவாக எல்லா குழம்புக்குமே வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தக்காளி வந்து 3 தக்காளி கொஞ்சம் நல்லா பழமா. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு இந்த வெங்காயத்தோடய சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு ஏன் வேகமாக சேர்க்குறோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வேலையாகும்ன்றக்காகத்தான். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கும் போது நம்ம உப்பு போட்டோம்னா சட்டுன்னு வதங்கிடும், அதுக்காகத்தான் போடுறோம் நம்ம. பாருங்கள், தக்காளி 3 பழம் கொஞ்சம் நல்லா பழமாக எடுத்தால் இந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 நெல்லிக்காய் சைஸில் புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பார்த்திங்களா, இதுவே வந்து ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த புளி கரைச்செல்லாம் இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிளகாய் பொடி, பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்பு பொடி தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே நார்மலாக வீட்டில் இருக்க குழம்பு பொடி இருக்குல்ல, அது தான் யூஸ் பண்ணுறேன். அது 1/2 ஸ்பூன் போட்டால், அப்புறம் வந்து தனி மிளகாய் பொடி 1/1 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு குழம்பு பொடி யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் தனி மிளகாய் பொடி கூட யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும் இந்த தொக்குக்கு. அது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த தண்ணி தான் வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி புளி தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தொக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. பார்த்திங்களா, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த நெத்திலி மீனை இதில் அப்படியே போட்டுடலாம். இது பொடி நெத்திலி மீன், இந்த தொக்குக்கு சூப்பராக இருக்கும். நம்ம பெரிய நெத்திலி மீனை கட்டிலையும் குட்டி நெத்திலி மீன் இருக்கு பார்த்திங்களா, அது நல்லாயிருக்கும் தொக்குக்கு. போட்டுட்டு நல்லா ஹெவியாக வச்சிடாதீங்க அடுப்பை, சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நெத்திலி மீன் கரைஞ்சி போகாமல் அதில் போய் அந்த உப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அடுப்பை வந்து ஹெவியாக வச்சிட்டோம்னா நெத்திலி மீன் சீக்கிரம் கரைஞ்சி போயிடும், அப்புறம் முள்ளு முள்ளாக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த நெத்திலி மீன் முள்ளை நம்ம அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான்.
இது மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் வேலை தான் இந்த குழம்போடது. சட்டுன்னு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். வாடை நல்லா கம்மக்கம்மான் இருக்கு. இப்போ வாங்க வவ்வால் மீன் எப்படி பொரிக்கிறதுன்றது பார்த்துருவோம். இது கடல் வவ்வால் மீன். நான் வந்து நார்மலாக இன்றைக்கி வீட்டில் உள்ள மசாலா போடல, கடலை வாங்கி தான் போட்டிருக்கேன். கடலை வாங்கி மசாலா பொடி தான் வாங்கி கலந்து ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சிட்டேன். இதில் முள் அதிகமாக இருக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் மாதிரியே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, இப்போ ரெண்டாவது பக்கம் நல்லா வெந்துட்டுருக்குது. பார்த்தீங்களா நம்ம வவ்வால் மீனும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லதுதான் உடம்புக்கு, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு மீன் பேர்லாம் தெரியாது, ஸோ இந்த வவ்வால் மீன் கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம நெத்திலி தொக்கும் வவ்வால் மீன் வறுவலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.